ஆன்மீக தகவல் பார்த்துட்டு கோவையில் எங்கிட்ட நேரில் வந்து பார்க்கும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, சார் நான் ஆன்மீக தகவல் பார்த்தா அதை பார்த்து தான் நான் பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன், எங்கள் வீட்டில் பல பல விதங்களில் நல்ல மாறுதல் கிடச்சிட்டு இங்கே சொந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த நீங்கள் சொன்ன காரணம் தான் எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடுது. அதுலேயும் இப்போ நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்த சொன்னேன், இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு பூஜையை பற்றி சொன்னேன், வீடு இருக்கிறவங்க தான் வாஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், நிலம் இருக்கிறவங்க தான் வாஸ்துவை பற்றி சொல்லியிருக்காங்க, ஆனால் நீங்கள் நிலமும் இல்லை வீடும் இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறவா கூட இந்த வாஸ்து நித்திரை விழித்த நாள் அன்னைக்கு வாஸ்து புருஷரை மனசில் நினச்சிட்டு புதுசாக வீடு வாங்கணும்னு விளக்கேற்றுங்க, நிச்சயமாக வாங்குவீங்கன்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் பண்ணி ஒரு வாரத்துக்குள்ளே என் வீட்டுக்காரக்காக தோணி சரி இடம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. இதை சொன்ன உடனே எனக்கு பூர்ணமான நம்பிக்கை வந்துடுச்சு சார், நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நோட்டில் எழுதி நான் பண்ணின்னு இருக்கேன், எனக்கு பெரிய மன சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொன்னாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதரும் ஜெயிக்கணுங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்குது, இந்த எதிர்பார்ப்புகளுக்கு இந்த விஷயம் இந்த ராசி பலன் நிகழ்ச்சி ஒரு துணையாக இருக்கணுமேனு சொல்லி தான் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக சொல்கிறோம். இதில் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பூஜையும் ஏன் அளவுக்கு இல்லை உங்கள் நலனுக்கு, நீங்கள் பண்ண பண்ண நல்ல மாற்றங்கள் கொடுக்கும், பூர்ணத்துவமான பக்திக்கு என்றைக்குமே பலன் உண்டு, அதுவும் ஒவ்வொருத்தர் பார்த்துட்டேன்னா பக்தியிலேயே திகழ்ந்துட்டு இருப்பேன், அந்த மாதிரி பக்திக்கு இறைவன் என்றைக்குமே மிச்சி அனுகிரகம் பண்ணுவார்னு சொல்லலாம். சரி, இன்னைக்கு அக்ஷய பாத்திரத்தை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், இந்த குறிப்புகள் பற்றி கிட்டத்தட்ட மூணு நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம், சரி இன்றைக்கும் அதே அக்ஷய பாத்திரத்தோட குறிப்பு நான்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அக்ஷய பாத்திரம்னு சொல்லி நம்ம இந்த அஷ்டலட்சுமி சொம்பை பற்றி சொல்லியிருந்தேன், இந்த அஷ்டலட்சுமி சொம்புக்கு அவ்வளோ மகத்துவங்கள் இருக்குது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அக்ஷய பாத்திரமாக விளங்கக்கூடிய இந்த அஷ்டலட்சுமி சொம்பில் நம்ம தினம் தினம் ஒவ்வொரு வகையில் பூஜை வழிபாடுகள் பண்ணால் விசேஷம்னு இந்த மூன்று நாட்களாக சொன்னால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அதே அஷ்டலட்சுமி சொம்புனால் அக்ஷய பாத்திரத்தினால் வரக்கூடிய ஒரு அற்புதமான பலன்கள் பற்றியும் அதில் பண்ணக்கூடிய பூஜையை பற்றியும் நான் சொல்ல போகிறேன். அதாவது நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ணக்கூடிய பூஜைகளுக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. இந்த அக்ஷய பாத்திரங்கிற அந்த குடத்தை அஷ்டலட்சுமி குடமாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம், அந்த அஷ்டலட்சுமி குடத்தில் தாமரை இருக்கும், அந்த தாமரையில் கூடிய இதழ்களை ஒவ்வொன்றா பிச்சு 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 ஒவ்வொன்றா போட்டுக்கணும், அப்படி அந்த முழுக்க அந்த தாமரையை புஷ்பங்கள்னால நிரப்பி அதை சுவாமிக்கு அபிஷேகமாக பண்ணுறது ரொம்ப விசேஷம். அபிஷேகம்னா ரெண்டு வகையில் சொல்லுவாள், ஜலத்தை உள்ளே விட்டு முழுசாக தாமரை புஷ்பத்தை போட்டு அபிஷேகம் பண்ணுறது ஒன்று, அப்படி இல்லை புஷ்பாபிஷேகம்னே சொல்லுவாள், அந்த தாமரை இலைகள்லாம் பிச்சு பிச்சு அந்த புஷ்பத்தை பிச்சு பிச்சு போட்டு அதுக்கப்புறம் அதை முழுக்க நிரப்பி சுவாமிக்கு புஷ்பாபிஷேகமாக பண்ணலாம். இதை சரியாக பார்த்துட்டுனா மூன்று நாளைக்கும், அடுத்த மூன்று நாளைக்கு பார்த்தீங்கன்னா மல்லி புஷ்பம் முழுக்க நிறைச்சி மல்லி புஷ்பத்தினால மூன்று நாளைக்கும் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா சில்லற காசு அல்லது நோட்டு அந்த காசுகளால் கனகாபிஷேகம்னு சொல்ல சுவாமியினுடைய பாதத்துக்கு அந்த கனகாபிஷேகம் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த கனகாபிஷேகத்தை பண்ண அந்த காசு எடுத்து உள்ளே போட்டுட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்துறது, அப்படி காசு சேர்த்தி ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் மகாலட்சுமியே நமகங்கிற பிரார்த்தனை பண்ண அற்புதமான மாற்றங்கள் இருக்குது. நான் சொன்னது முதல் மூன்று நாட்கள் இந்த தாமரை புஷ்பம் அதாவது தாமரை புஷ்பத்தினால புஷ்பாபிஷேகம் பண்ணணும், அடுத்த மூன்று நாட்கள் பார்த்துட்டேன்னா மல்லிப்பூனால் அபிஷேகம் பண்ணணும். எனக்கு பெரிய வசதிகள் இல்லை அப்படின்னா ஒரு நாள் இதுவும் ஒரு நாள் அதுவும் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய காசை எடுத்து கொஞ்சம் சில்லற காசு வாங்கிட்டு வந்து அதேமாதிரி கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் மோதிரம் நகை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு அதை சுவாமிக்கு அந்த சொம்புக்குள்ளே போட்டு சுவாமியினுடைய பாதத்துக்கு அபிஷேகமாக பண்ணலாம். சுவாமியினுடைய பாதம்னா எங்கள் வீட்டில் விக்கிரகம் கிடையாது சார், விளக்கில் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம், அப்படி பண்ணால் நல்ல மாற்றங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சில்லற காசு எடுத்து திருப்பியும் இந்த குடத்துக்குள்ளேயே போட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக காசு அதில் நிரப்பி வந்து மேலே வந்து மஞ்சள் தேங்காயை வச்சு மேலே வந்து மாவிலை வச்சுட்டு டெய்லி தீபாராதனை அந்த குடத்துக்கு காமிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். புஷ்பத்தில் வாசனை திரவியத்தில் மகாலட்சுமி வீட்டு இருப்பாள்னு சொல்லுவாங்க, தாமரைக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு, அம்பாள் வந்து பத்மாசனத்தில் பத்மஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி மல்லி புஷ்பம் வாசத்துக்குரியது, மல்லி புஷ்பத்தினாலையும் சுவாமிக்கு பண்ணும்போது மன மகிழ்ச்சியை தரும், வீட்டில் செல்வ செழிப்பு கூடி வரும், மகாலட்சுமியே நமக அப்படிங்கிற மந்திரம் வீட்டில் எவ்வளவுக்கு எவ்வளோ ஒழிக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளோ வீட்டில் செல்வ செழிப்பு கூடி வரும்.